ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் மது மார்க்கெட் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் ஸ்பைசியான ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரால் தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள், தேவைக்கு உப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சின்ன கப்புக்கு ஃபுல் கப் தயிர் எடுத்திருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, அப்புறமா பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினாவும் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி அரைச்சி எடுத்திருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்த்திக் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா. ஆல்ரெடி நம்ம புதினா அதில் ஆட் பண்ணனால லாஸ்ட்டாக போடுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் தான் வேணும். இதெல்லாம் வச்சு சூப்பர்பான ஒரு ப்ரான் தொக்கு பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து வெருகி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். லைட்டாக அதில் வந்து ப்ரான் வந்து குக் ஆகணும், ஓவர் குக் ஆகிடக்கூடாது. அப்புறம் ஓவர் குக் ஆச்சு அப்படின்னா ப்ரான் வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக குக் ஆகிடுச்சு. ப்ரானை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டை, சோம்பு அதெல்லாம் போட்டாச்சு. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். ஸோ அந்த பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுல் கப் தயிரையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கட்டி தயிராக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தக்காளியோட பச்சை வாசனை போடுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா ப்ரான் ஆட் பண்ணியாச்சு. ப்ரான் ஆட் பண்ண முன்னாடி தேவைக்கு உப்பு எல்லாமே போட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணும்போது எடுத்து வச்சுருந்த அந்த ப்ரானை குக் பண்ணி எடுத்து வச்சுருந்த தண்ணியை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான் தொக்கு வந்து நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் ரொம்ப நாள் கழித்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறனால சொல்கிறேன், அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக கசூரி மேத்தி போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் ஒரு சூப்பர் ஸ்பைசியான ப்ரான் தொக்கு. ப்ரான் வந்து நல்லா ஓவர் குக்கும் ஆகாது, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சொல்லும்போது எனக்கு அப்படி எச்சி ஊறுது, அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரானும் சூப்பராக குக் ஆயிருக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.